ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் என்ன? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி அவரை தந்தள்ளி இவ்வளவா உலகத்தில் என்ன அன்பு கொண்ட கிறிஸ்தின் மேல் விசுவாசம் வைக்கும் போது பூரணராக நீதிபரராக வாழ்ந்தபடினால்தான் என்ன செய்கிறார், தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நின்று அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார்கள். இல்லையா ஹலேலூயா. ஒரு கேள்வி, என்னத்தை குறித்து பரிந்து பேசுகிறார், என்னத்தை குறித்து அங்கே வாதாடுறார், இல்லையா என்னத்தை குறித்து வாதாடுறார், நாம் செய்த நல்ல காரியம் இல்லையா, நாம் செய்த நீதி, இதை குறிச்சு நாங்கள் ஒன்றும் வாதாட இல்லை. வாதாடுறது என்ன, ஆண்டவரை நான் பாவ நிவாரண பலியான கிருபாதார பலியாக மாறிட்டேன், நீங்கள் இவனுக்கு அன்பு செய்து தான் ஆக வேண்டும். அது இல்லையா, இவனை நீங்கள் அன்பு செய்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி நமக்காக வாதாடுகிற நல்ல ஒரு இயேசுவா இருக்கிறார். அல்லையா அல்லையா, மறந்து விடாதீர்கள். அல்லையா, அதற்காகத்தான் இந்த பூமியிலே வந்து அவர் பாடுபட்டு தன்னை பலியாக்கினார். அல்லேலூயா. இளைஞான தேவனுடைய பிள்ளையனே, அவர் பாடுபடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுக்காக எனக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே அவர் மனிதனாய் பிறந்து இல்லையா பாவமில்லாமல் வாழ்ந்தார். அவர் கெஸ்தமனை தோட்டத்திலே போய் ஜெபிக்க சென்ற அந்த நேரத்திலிருந்து சிலுவையிலே அடிபட்டு தொங்கி மறிக்கிற வரைக்கும் 18 மணி நேரங்களாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த 18 மணி நேரங்களும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் சொல்லி முடியாதவைகள். ஆலோசனை சங்கத்திலே காரி உமிழப்பட்டான், ஒரு குப்பை தொட்டியை போல் ஆண்டவர் மாறினான். அப்புறம் பிளாத்தினுடைய அரண்மனையில் வீரர்கள் முகத்திலே காரி துப்பினார்கள், தலையிலே குட்டினார்கள், கோளால் அடித்தார்கள், 2 இன்ச் நீளமுள்ள முள்முடியை சுற்றி தலையிலே சுற்றி வேடிக்கை பார்த்தார்கள். அது மாத்திரமல்ல, சாட்டையினார் இல்லையா, ஒரு சாட்டையில் வந்து 12 வார் தொங்கும், அந்த 12 வார்களின் முனையிலும் ஈயக்குண்டு, ஆணி, மிருகங்களினுடைய எலும்பு துண்டுகள், கொக்கி போன்ற ஊக்குகள் அதில் என்ன செய்யப்பட்டிருக்கும், 12 வார்களிலும் தொங்கும். ஒரு தடவை அடிக்கும்போது 12 காயங்கள் ஏற்படும். இப்படி 39 தடவைகள், 40 ஒன்று குறைய 39 தடவைகள் இந்த பக்கம் ஒரு மனிதன், இந்த பக்கம் ஒரு மனிதன் முரட்டு ரோமர்கள் தங்களுடைய அந்த சென்ட்ரி டியூட்டி சீக்கிரம் முடிய வேண்டும் என்பதற்காக ஓங்கி ஓங்கி அடித்து இல்லையா, ஒரு அடி அடிக்கும் போது அங்கே 12 காயங்கள் சதைகளை பீத்து கொண்டு வந்தது. தன்னுடைய பணி முடிய வேண்டும் என்று சொல்லி வெறி கொண்டு அந்த மனிதன், தண்டிக்கப்படுகிற மனிதன் சாக வேண்டும் என்று அடித்தார்கள் இல்லையா. ஆமே 12 468 காயங்கள் அவருடைய சரீரம் உளப்பட்ட ஒரு நிலம்போல் இருந்தது என்று அவர் அடிபடுவதற்கு முன்பாகவே 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கன் பார்க்கிறான், பார்த்து சொல்கிறான், உளப்பட்ட நிலம்போல் அவருடைய சரீரம் இருந்தது என்று. அது மாத்திரமல்ல இல்லையா, தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து மிகவும் பாவமான அவமான சின்னமான கோர சிலுவை, 110 பவுண்ட் எடை உள்ள அந்த சிலுவையை தூக்கி கொள்கதா வரைக்கும் சென்றார்கள் இல்லையா. அங்கும் இல்லையா கைகளும் கால்களிலும் 6 இன்ச் நீளமுள்ள ஆணிகளால் கடாவப்பட்டு 6 மணி நேரம் சிலுவையில் தங்கி உங்களுக்காக எனக்காக மரித்தார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயா இயேசுநாதரை நேசித்துவா குருசெடுத்தே, நேசிக்கின்றாயா இயேசுநாதரை நேசித்துவா குருசெடுத்தே. கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார்.
மிஞ்சும் பலத்தால் இட்டி எடுத்து